கேஸ் விலை இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரக்ஷா பந்தன், அதாவது சகோதர சகோதரிக்கான ஒரு மதிப்பான ஒரு நாளில் பெண்களுக்காக இன்னைக்கு வந்து இந்த மாபெரும் விலை குறைவு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கார். இது வெறும் பெண்களுக்கான திட்டம் மட்டுமல்ல, என்னை போல் மும்பை வாழ் ஆண்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னென்றால் சிட்டியில் வாழும் ஆண்கள் வீட்டில் கேஸுக்கோ காய்கறிக்கோ நாங்கள் தான் சம்பாதிச்சு கொண்டு காசு கொடுக்கணும், அதனால் ஆண்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான வரப்பிரசாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு இப்போ அது குறைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே ரொம்ப விலைவாசியில் இது வேற ஒரு விலை ஏற்றிட்டு எல்லா விலைவாசியும் இதையும் சேர்த்து ஏற்றணும்னா எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஒரு ஒரு குழம்பு ஒரு கூட்டு வைக்கிறதுக்கு கூட முடியாமல் இருந்துச்சு. இப்போ இது வந்து சந்தோஷமாக இருக்குது, நல்லா சாப்பிடலாம், நல்லா ரெண்டு வாஜியோடு சேர்த்து சாப்பிடலான்ட்டு ஒரு ஆசை. என்ன ரொம்ப சந்தோஷம், இன்னும் குறைச்சாலும் எல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு நடுத்தர குடும்பத்துங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோடிஜி ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் தான் கொஞ்சம் சொல்கிறாங்க. அதுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த 200 ரூபா வந்து மோடிஜி ஆட்சியில் இப்போ கம்மி பண்ணது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. மக்கள் மத்தியிலும் இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கிறது. பப்ளிக் எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது மீன் பஜாருக்கு போனாலும் சரி தான், காய்கறி பஜாருக்கு போனாலும் பப்ளிக் சொல்ல ஆரம்பிச்சுட்டு 200 ரூபா ஒரேடியாக மோடிஜி குறைச்சிருக்காங்கன்னு. மற்றபடியாக ரேஷன்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த செப்டம்பர் வர மோடிஜி ரேஷன் கொரோனா டைமில் இருந்து ரேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது மத்திய அரசு தான் பண்ணுது. ஆனால் தமிழக அரசு வந்து இது நான் அவங்க செஞ்ச மாதிரி சில ரேஷன் கடையில் போய் செய்கிறாங்க. ஆனால் தமிழக அரசும் இதை ஒரு 100 ரூபா குறைச்சா நல்லாயிருக்கும். அதாவது 200 ரூபா மத்திய சர்க்கார் வந்து குறைச்சிருக்கு, ஆனால் தமிழக அரசு வந்து ஒரு 100 ரூபா குறைச்சா இன்னும் பப்ளிக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அது வந்து இப்போ மோடி அரசு இப்போ இவ்வளோக்குள்ள கம்மி பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 1000 ரூபாய்க்கு உள்ளே தான் வருது. இன்னும் கொஞ்சம் மோடி கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு இந்த மாதிரி ரேட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அப்படி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மோடி அரசு அவங்க வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கு. இன்னும் சிலிண்டர் கம்மியாகவும் அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாமே நல்லா கொடுக்கும்போது இன்னும் எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து மத்திய அரசாங்கம் 200 ரூபா குறைச்சிருக்காங்க, மாநில அரசாங்கம் 300 ரூபா குறைச்சிருக்காங்க. இப்படி எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற சிஎம்களும் மாநில வருவாயிலிருந்து கேஸுக்கு 200 ரூபா, 300 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா அவங்களால முடிஞ்ச அவங்களோட வருமானத்திலிருந்து மத்திய அரசாங்கம் குறைச்ச மாதிரி மாநில அரசாங்கமும் குறைச்சிங்கன்னா எல்லா மாநில மக்களும் கொஞ்சம் இன்னும் பயன்பெறுவாங்க. மோடி அவர்களோட ஆட்சி ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இதை வந்து நாட்டு மக்கள் இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக வரப்போகிற தேர்தலில் இருக்குன்னு நம்பி நான் நம்புகிறேன்.